வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷனில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், படித்து வந்தான் எவ்வகை எச்சம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து படித்து வந்தான் அப்படின்ற இந்த சொல்லு எந்த வகையான எச்சம். ஸோ எச்சத்தில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த படித்து வந்தான் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து வேர்ட் வந்து எந்த டைப் ஆஃப் எச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் எச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா வினை எச்சம். அதாவது எப்படின்னா, இது எப்படி நம்ம வினை எச்சம் சொல்கிறோன்னா, படித்து வந்தான். ஸோ வந்து இப்போ வினை முற்றுனா என்னது, ஒரு செயலை வந்து, ஸோ வினைனாலே ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா அது வினை முற்று. அப்போ அந்த வினை முற்றுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த டைப் ஆஃப் எச்சத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வினை முற்று அப்படின்றது ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே படித்து வந்தான் அப்படின்றது அந்த படிச்சுட்டு வந்துட்டான். ஸோ வந்து படிச்சு அந்த ஏதோ படிக்க போய் படிச்சுட்டு வந்துட்டான். அப்போ படிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்றது அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டான். அப்போ முற்று பெற்று விட்டுறது, அந்த வினை வந்து முற்று பெற்றுது. அப்போ அந்த வினை முற்றோட சேர்ந்து வரக்கூடிய அந்த எச்ச வகையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே படித்து வந்தான் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் எச்சம்னா வினை எச்சம் தான். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ அந்த அகரவரிசை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தோட்டம், தவம், தேடி, தாளாட்டு, தொட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா நாலு ஆப்ஷன்லேயுமே இந்த ஒரே சேம் வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அகரவரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, தா வரிசையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ தா வரிசைனா தா தா தி தி தூ தே தே தை தொ தொ தௌ. ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தா, தா தா தி தி. ஸோ அப்போ எது வரும், ஃபஸ்ட்டு வேர்டு வந்து எது வரும்னு பார்த்தோன்னா தவம் அப்படின்ற சொல் வந்து வரும். அதுக்கடுத்து அது வந்து எது வரும், தா தா. அப்போ தாவில் வந்து எது இருக்குது, தாளாட்டு இருக்குது. அப்போ அடுத்த வேர்டு வந்து தாளாட்டு. அடுத்து தீ தீ இருக்கா, இல்லை தூ தே, இல்லை தே இருக்குது. ஸோ அப்போ தே அதில் தான் இருக்குது, தேடி அப்படின்ற சொல் வந்திருக்கு. அதுக்கடுத்தது தே தே தை தோ. ஸோ தை இல்லை தோ அப்படின்ற சொல் வந்திருக்கு. அப்போ தோவில் வந்து என்ன வேர்டு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா தொட்டி அப்படின்ற சொல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தோ தோ தோலையும் வந்து ஒரு வேர்டு இருக்குது, அது என்னென்னு பார்த்தோன்னா தோட்டம். ஸோ அப்போ தாத்தா தி தி தூ தே தே தை தோ தோ தௌ. ஸோ இந்த ஆர்டரில் கரெக்டாக எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ இதுவும் வந்து அகரவரிசை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லா செட் ஆஃப் வேர்ட்ஸுமே வந்து எந்த சொல்லில் வந்து எந்த லெட்டரில் வந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா சா வரிசையில் வந்து ஆரம்பிக்குது. சூடு, சேவடி, செழிப்பு, சீற்றம், சினம்ஸ், இதெல்லாமே பார்த்தோன்னா சா வரிசையில் தான். அப்போ சா சா சி சி சு சே சே சை சோ சோ சோ. ஸோ அப்போ அந்த சா வரிசைனா நம்ம வந்து எந்த இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக சா வரிசையில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சா சா சி சி சு. ஸோ வந்து எது இருக்குது, சா இருக்கா, இல்லை சி, சா 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 இல்லை சி இருக்குது. அப்போ சியில் என்ன சொல் வந்துருக்கு, சினம் அப்படின்ற சொல் வந்துருக்கு. அதுக்கப்புறம் சி, சீற்றம்ன்ற சொல் வந்து வரும். அதுக்கடுத்து அப்புறம் வந்து சா சா சி சி சு, சூ இருக்குது. அப்போ சூவில் வந்து என்ன வேர்டு இருக்குது, சூடு அப்படின்ற சொல் வந்துருக்கு. அப்போ சா சா சி சி சு சே, சேல வந்துருக்கு செழிப்பு அப்படின்ற சொல் இருக்குது. அப்புறம் சே சே சேவடின்ற சொல் வந்துருக்கு. அப்போ இந்த சொல்லில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த சா வரிசையில் கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ அதுவும் வந்து அகரவரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள், அந்த டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். இதில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து மீள், பறவை, மாண்பு, மரம், மேடை, மௌனம். ஸோ இதில் எல்லா சொற்களுமே எல்லா நாலு ஆப்ஷன்லையுமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதில் ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா மா வரிசையில் வந்து ஆரம்பிக்குது. அப்போ மா வரிசைனா மாமா மீ மீ மோ மே மே மை மொமோ மோ. ஸோ அப்போ அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு மா, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து மா. அப்போ மாவில் என்ன சொல் வந்திருக்கு, மரம் அப்படின்ற சொல் வந்திருக்கு. அப்புறம் மா, அதில் மாண்பு வரும். அடுத்து மா மா மீ, மீ இல்லை மீ இருக்குது. அப்போ மீள் பறவை. அப்போ மீ மீ மூ மே, மேல் மே இல்லை மே இருக்குது. அப்போ மேடை. அடுத்து மாமா மீ மீ மூ மே மே மை மோ மோ மௌ. ஸோ வந்து மௌ அப்படின்ற சொல்ல மௌனம் அப்படின்ற சொல் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த மாவரிசையில் எந்த எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. மரம், மாண்பு, மீள் பறவை, மேடை, மௌனம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இந்த அதாவது வேர்ட் சொல் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கோம். அந்த நாலு ஆப்ஷனில் எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும்
ஃபுல்லாக வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்ட் ஆகாமல் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். அடுத்தது முறையாக பல வகையான மங்கள வைத்தனர் பொருட்களை. அடுத்து பொருட்களை மங்கள முறையாக பல வகையாக வைத்தனர். அடுத்து மங்கள பொருட்களை பல வகையான முறையாக வைத்தனர். ஸோ அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜம்பிள்டு இல்லாமல் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அது எதுன்னு பார்த்தோம்னா பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் அப்படின்றது தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஸோ வந்து ஒரு விடை வந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால். ஸோ அப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இது தான் வந்து ஆன்சர். இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் பார்த்தோன்னா மணிமேகலை எதனால் உணவிட்டால். ஆப்ஷன் பி மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால். ஆப்ஷன் சி மணிமேகலை யார். ஆப்ஷன் டி மணிமேகலை எதற்கு உணவிட்டால். அப்போ இந்த ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்டான கொஸ்டினாக வந்திருக்குன்னு பார்த்தோன்னா மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து இந்த ஆன்சருக்கு கரெக்டாக வந்திருக்கும். அப்போ இந்த மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் அப்படின்ற இந்த கேள்விக்கு கீழே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம வச்சு பார்த்தோம்னா மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அப்படின்னு சரியாக வந்து வரும். அப்போ ஆப்ஷன் பி வந்து மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ஸோ வந்து எந்த வகை வாக்கியம், நாலு வகை வாக்கியம் வந்து பார்த்துருக்கோம். தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செய்யப்பட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வாக்கியங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த வாக்கியத்தை, அதாவது தன்வினை வாக்கிய தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த க்வெஸ்சனில். அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அவனை திருந்த செய்தான். செகண்ட் ஆப்ஷன் அப்துல் நேற்று வருவித்தான். தேர்ட் ஆப்ஷன் பெரிய ஓவியம் வரைந்து வா. ஆப்ஷன் டி அவர்கள் நன்றாக படித்தனர். ஸோ அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து தன்வினை வாக்கிய தொடர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அவனை திருந்த செய்தான். ஸோ இப்போ இந்த தன்வினை, ஃபஸ்ட்டு தன்வினை வாக்கியம்னா வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். தன்வினை வாக்கியம் அப்படின்றது ஒரு செயலை அவங்களே வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா அந்த டைப் ஆஃப் வாக்கியத்தை தான் நம்ம வந்து தன்வினை வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்வோம். இதே பிறவினை வாக்கியம்னா என்னென்னா அந்த செயலை, ஒரு செயலை வந்து ஒரு செயல் வந்து மற்றவங்களை வந்து செய்ய வச்சாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்னொருத்தவர்கிட்ட அந்த வேலையை செய்ய வச்சேன்னா அதை வந்து நம்ம பிறவினை வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்வோம். அதான் வந்து தன்வினை வாக்கியத்துக்கும் பிறவினை வாக்கியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு க்வெஸ்சனில் தன்வினை வாக்கிய தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தன்வினை, அப்போ தன்வினைனா வந்து எது வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான்னா அவன் யாரே ஒருத்தரை திருந்த செஞ்சுருக்காங்க. அப்போ ஒருத்தர் இப்போ நான் வந்து இன்னொருத்தனை திருந்த செஞ்சுருக்கேன். அப்போ இது வந்து பிறவினை வாக்கியம். அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அப்துல் நேற்று வருவித்தான். இந்த வருவித்தான், வித்து பித்து இப்படின்ற இந்த சொல் வந்துருச்சுன்னா அது எதில் வரும்னு பார்த்தோன்னா பிறவினை வாக்கியத்தில் இது வரும். அப்போ பிறவினை வாக்கியம் வந்து அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியம். அப்போ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. அதுக்கடுத்து பெரிய ஓவியம் வரைந்து வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்கிறோம். அப்போ இதுவும் வந்து பிறவினை வாக்கியம். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ தன்வினை வாக்கியம் எதுன்னு பார்த்தோன்னா அவர்கள் நன்றாக படித்தனர். அப்போ அவர்கள் அந்த நல்லா வந்து படிச்சிருக்காங்க, அவங்களே வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. மற்றவங்கள சொன்னாலும் அவங்களே அந்த வேலையை அவங்களே படிக்கிற வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டனால இது வந்து அவங்களோட வேலையை அவங்களே வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ எது வந்து தன்வினை வாக்கியம் பார்த்தோன்னா அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது தான் வந்து சரியாக. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ஸோ வந்து செய்வினை தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செய்வினை அப்படின்றது என்னென்னா, ஸோ இதில் செய்வினை தொடர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா இங்கே பார்த்தோன்னா இந்த உரை கவிதாவால் ஆள் அப்படின்ற ஒரு இந்த சொல் வந்துச்சுன்னா அது எந்த இதில் வரும்னு பார்த்தோன்னா செயற்பாட்டு வினையில் வந்து இந்த மாதிரி ஆள் அப்படின்ற சொல்ல வந்து வரும். ஸோ அப்போ இது வந்து கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அவனை திருந்த செய்தான். ஸோ அப்போ அவனை வந்து திருந்த வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ இன்னொரு ஒரு வேலை, பிறர் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்கனால இது வந்து பிறவினை வாக்கியத்தில் வரும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. பணம் காணாமல் போனது இதுவும் வந்து
அது எந்த வினை வாக்கியத்துலேயும் வந்து வராது. ஸோ அப்போ எது வந்து வரும்னு பார்த்தோன்னா அப்பா சொன்னார் அப்படின்றது தான் வந்து செய்வினை தொடராக வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஸோ இப்போ உவமை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன உவமை கொடுத்துருக்காங்கன்னா கீரியும் பாம்பும் போல. ஸோ அப்போ கீரியும் பாம்பும் போல் இந்த உவமைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா பகைமை, நட்பு, ஒற்றுமை, வேற்றுமை. அப்போ கீரியும் பாம்பும் போல், ஸோ கீரிக்கும் பாம்புக்கும் வந்து ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ரெண்டு பேருமே வந்து பகையுது. அப்போ நம்மளுக்கு அந்த உவமைக்கு கரெக்டான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கீரியும் பாம்பும் போல் அப்படின்றது பகைமை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ கரன்சி நோட் அப்படின்ற இந்த ஆங்கில சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கில சொல்லுக்கு கரெக்டான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கரன்சி நோட் அப்படின்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு கரெக்டான தமிழ் சொல் என்னென்னு பார்த்தோன்னா பணத்தாள் அப்படின்றது தான் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஸோ பிறமொழி சொல் இல்லாத கரெக்டான தமிழ் சொல் மட்டும் இருக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தலாம், சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம். அடுத்தது லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றாள். அடுத்து மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன். அடுத்து காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். ஸோ இதில் பார்த்தோன்னா சென்னை, லக்ஷ்மி, மன்னிக்கும், ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே பிறமொழி சொற்கள் கலந்த இது. எதில் வந்து பிறமொழி சொற்கள் கலவாத ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் தான் வந்து எந்த ஒரு பிறமொழி சொல்லும் இல்லாத ஃபுல்லாக வந்து தமிழ் சொல் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், திருச்சிராப்பள்ளி என்பதன் மறுவு. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி அப்படின்ற இந்த ஊர் பேரோட மறுவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சூர், திருச்சூர், திருச்சி. ஸோ அப்போ திருச்சிராப்பள்ளியை வந்து நம்ம எப்படி மறுவி சொல்லுவோம், திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருநெல்வேலி அப்படின்ற இந்த ஊர் பெயரோட மறுவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திருநெல்வேலியோட மறுவு ஊர் பெயர் என்னென்னு பார்த்தோன்னா நெல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தேன், மலை, வான், செய், பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா ரெண்டு சொல்லை வந்து இணைச்சி புதிய சொல்லை உருவாக்குங்கன்ற அந்த டாபிக் தான். ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு சொல்லை வந்து இணைக்கும் போது அதாவது தப்பான பேர் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா வான் மலை சேர்த்தோன்னா வான்மலை அப்படின்ற சொல் வந்து கிடைக்கும், இது வந்து கரெக்டு. அப்புறம் பூமலை இது வந்து கரெக்டு, தேன்மலை இது வந்து கரெக்ட். அப்போ வான் செய் அப்படின்ற ஒரு சொல் வந்து கிடையாது. ஸோ அது ரெண்டு சொல்லை வந்து இணைக்கும் போது தப்பான பேர் வந்து எந்த ஆப்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வான் செய் தான் வந்து கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த க்வெஸ்சனில் தப்பான பேர் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன், சரியான சொல் இது. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஷ் நின்றனர். ஸோ அப்போ இந்த டேஷில் வந்து எந்த சொல் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்துக்கோள், சீருடையுடன், புத்தகம், உயர்நிலை. ஸோ அப்போ வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சீருடையுடன் நின்றனர் அப்படி தான் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா மலர் வீட்டுக்கு செல்வாள், அது நிகழ்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணன் வந்தான் எதிர்காலம், கண்ணன் வருவான் இறந்த காலம், மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம். ஸோ இதில் எது வந்து கரெக்டான பொருத்தமான காலம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா மலர் வீட்டுக்கு செல்வாள். ஸோ அப்போ மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படின்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ வந்து அவள் போவா வீட்டுக்கு செல்வாள் அப்படின்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம். இங்கே நிகழ்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அதுக்கடுத்து கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அப்படின்றது அது வந்துட்டான், அந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அது வந்து எதிர்கால இறந்த காலத்தில் வந்து போயிடும். ஆனால் இங்கே எதிர்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. கண்ணன் வருவான் அப்படின்றது ஃப்யூச்சருக்கு வந்து போயிடுச்சு, எதிர்காலத்துக்கு போயிடுச்சு. அதனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இறந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. மலர் வீட்டுக்கு சென்றால், அப்போ மலர் வீட்டுக்கு சென்றால் அவள் வீட்டுக்கு போயிட்டா, அப்போ அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அப்போ அது வந்து இறந்த காலம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், கபிலன் பேசினான். இங்கே பேசினான் என்பதன் எக்காலத்தை குறிக்கும்.
ஸோ அப்போ கபிலன் பேசினான், இந்த பேசினான் அப்படின்ற இந்த சொல் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பேசினான், கபிலன் பேசினான்னா அவன் பேசி முடிச்சிட்டான். ஸோ அது வந்து அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அது என்ன காலம்? இறந்த காலம் அப்படின்றது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ உலகு அப்படின்ற இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சொல் வந்து எந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸில் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா கடலின்றி அமையாது டேஷ், பகையின்றி அமையாது டேஷ், மலையின்றி அமையாது டேஷ், நீரின்றி அமையாது டேஷ். ஸோ அப்போ திருக்குறளோட சம்மந்தப்பட்டது தான் வந்து இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சினை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்றதான் வந்து சரி. அப்போ இந்த அடைப்புக்குள் இருக்கக்கூடிய உலகு வந்து எந்த ஆப்ஷனோட கரெக்டாக ஃபில் ஆகும்னு பார்த்தோம்னா நீரின்றி அமையாது உலகு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. பூவோட நிலை, ஸோ மொத்தம் வந்து பூவோட நிலை வந்து ஏழு நிலை வந்திருக்கு. இந்த ஏழு நிலை வந்து ஒவ்வொரு நிலையை வந்து குறிக்கும் பூக்கு. அதில் இங்கே செம்மல் அப்படின்ற இந்த நிலை வந்து பூவோட எந்த இதை வந்து எந்த நிலையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா பூவின் தோற்ற நிலை, பூவின் வாடின நிலை, பூவின் விரிய தொடங்கும் நிலை, பூவின் மலர்ந்த நிலை. ஸோ அப்போ பூவோட ஃபஸ்ட்டு இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து என்னென்ன நிலையை சேர்ந்தது, பூவோட என்னென்ன நிலையை சேர்ந்தது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூவின் தோற்ற நிலை வந்து எதுன்னு பார்த்தோன்னா அரும்பு தான் வந்து பூவோட தோற்ற நிலை. அடுத்து பூவோட வாடின நிலை எதுன்னு பார்த்தோன்னா செம்மலை தான் வந்து பூவோட வாடின நிலை வந்து சொல்வாங்க. அடுத்து தேர்ட் வந்து பூவின் விரிய தொடங்கும் நிலை வந்து எதுன்னு பார்த்தோன்னா போது தான் வந்து போது அப்படின்றது தான் வந்து இந்த பூவோட விரிய போகிற நிலையை வந்து சொல்லுவாங்க. அடுத்து பூவின் மலர்ந்த நிலை வந்து எதுன்னு பார்த்தோன்னா அலர். ஸோ வந்து பூ வந்து மலர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அலர், அந்த நிலையை வந்து அலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ பூவின் தோற்ற நிலை வந்து அரும்பு, பூவின் வாடின நிலை வந்து செம்மல், பூவின் விரிய தொடங்கும் நிலை வந்து போது, பூவின் மலர்ந்த நிலை வந்து அலர் ஆர் மலர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு செம்மல்னா வந்து என் பூவோட எந்த நிலை அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பூவோட வாடின நிலை தான் வந்து அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இரு பொருள் தருக. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன், மலை அப்படின்ற இந்த ஒரு சொல்லுக்கு இரு பொருள் வந்து கரெக்டான இரு பொருள் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா மலை மலை, செகண்ட் ஆப்ஷன் காலை மாலை, தேர்ட் ஆப்ஷன் பூ மாலை மாலை பொழுது, ஃபோர்த் ஆப்ஷன் பகல் இரவு. அப்போ மாலை அப்படின்ற இந்த சொல்லுக்கு இரு பொருள் எதுன்னு பார்த்தோன்னா பூமாலை அப்படின்றது சரி, மாலை பொழுது அப்படின்றது சரி. இதுதான் வந்து அது கரெக்டான ரெண்டு பொருள். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷனில் கேட்ட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடுத்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.